வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444 9 6 9 4 4. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவி சரவணியா வந்திருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுறவங்க எல்லாம் வந்துட்டு நோய்கள் குறித்த பலவிதமான கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் சரும நோய்கள் குறித்து கால் பண்ணுறவங்க மட்டும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையே கால் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறதே தெரியல, நான் தொடர்ச்சியாக மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கேன், ஒரு கியூரே கிடைக்கல, ஒரு சோஷியல் கேதரிங் கூட என்னால் போக முடியலன்னு சொல்லி பல நேர்கள் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த சரும நோய்கள் குறித்து பலவிதமான சந்தேகம் இருக்குது. ஸ்ப்ரெட் ஆகுமா, யார் யாருக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும், குழந்தைகளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜென்ரலாக சரும நோய்கள் பற்றி அது மாதிரியான சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் அளிங்க மேம். ஓகே. இப்போது நம்மளுக்கு மேஜராக நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்கின் டிசீஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு இடத்துக்கு ஒரு நாலு இடத்துக்கு போகும்போது ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்கின் டிசீஸோடு நம்ம வெளியே போகணுமா அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் முக்கியமாக வந்து யாருக்கு ரொம்ப இருக்கும் அப்படின்னா சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இருக்கும். இப்போ சொரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு உடம்பளவுலையும் நம்மளுக்கு பாதிப்பு இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு மனசளவுலையும் நம்மளுக்கு பாதிப்புகள் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு டிப்ரெஷன்னாலேயே ஒரு சில பேர்த்துக்கு சொரியாசிஸ் வரும், ஒரு சில பேர்த்துக்கு லாங் டேர்மாக ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து சொரியாசிஸ் வந்து நோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த சொரியாசிஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசையும் வந்து அது அஃபெக்ட் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம சைக்கோசோஷியல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் கூட ப்ளஸ் சைக்கோசோஷியல் டிஸார்டர். என்ன அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திகள் அதுவே வந்து நம்ம செல்ஸ் வந்து ஏதோ ஃபாரின் பாடிஸ் இல்லாட்டி அந்த செல்ஸ் வந்து ஒரு ஃபாரின் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு இந்த சொரியாசிஸ் நோயினால் நம்மளுக்கு வருது. ஸோ அந்த டெஸ்ட்ரக்ஷன் வந்து ஜாஸ்தி நடக்கும்போது நம்மளுக்கு அந்த பேச்சஸ்ஸு அந்த ஸ்கேலி பேச்சஸ் இதெல்லாமே வர ஆரம்பிக்கும். இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு சரியாக செரிமானம் ஆகாதது, சரியாக டைஜஷன் ஆகாமல் இப்போ நான் வெஜிடேரியன்ஸ்லாம் எடுக்கிறோம், ஒரு 2 days ஆகும் அதெல்லாமே டைஜஷன் ஆகி நம்மளுக்கு வெளியேறதுக்கு. ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த இச்சிங் எல்லாமே இருக்கும். என்ன அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து சரியாக டைஜஷன் ஆகலை. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸும் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இப்போ சொரியாசிஸ் பேஷண்ட் வந்து இப்போது ஸ்கின் டிசீஸு, எனக்கு அலர்ஜி இருக்குது, இச்சிங் இருக்குது, செதில் செதிலாக உதிருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பாசிஸ்ட்ரி வந்து முன்னாடி ஏதோ சின்ன வயசில் வந்து வீசிங் பிரச்சனை இல்லாட்டி ஆஸ்மா பிரச்சனை இல்லாட்டி அடிக்கடி சளி தொந்தரவு இல்லாட்டி சைனசைட்டிஸ் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி வந்து மேக்ஸிமம் 80% இருக்கும், ஒரு 20% வேணால் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது மெடிக்கேஷன்ஸ்னால இன்டியூஸ்ட் ஆகிருக்கும், அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால ஏதாவது இன்டியூஸ்ட் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தலையில் வந்து டண்ட்ரஃப் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காலில் மட்டுமே இருக்கும், அந்த பேச்சஸ் எல்லாமே வந்து நல்லா வெடிச்சு வெடிச்சு இருக்கும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த வெடிச்சு இருந்தது அப்படின்னா அதுலேருந்து பிளட்டும் நம்மளுக்கு பஸ்ஸும் கொஞ்சம் ஊஸ் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கபக்குற்றம் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வெடிப்போடு சேர்த்து சீலும் நம்மளுக்கு வரும், பிளட்டும் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து கையிலையும் கால்லையும் மட்டும் இருக்கும், வேறு எங்கேயுமே அவங்களுக்கு வந்து சொரியாசிஸ் பேச்சஸ் வந்து இருக்காது. கையில் வந்து ஃபுல்லாக தோல் உரிகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக அந்த நகை இடுக்குகள் அதே மாதிரி அந்த விரல் இடுக்குகள் எல்லா இடத்துலையும் தோல் நல்லா உறிஞ்சிருக்கும், உள்ளங்கையிலையும் தோல் உறிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பிளவை பிளவையாக இருக்கும், கிராக்ஸ் மாதிரி இருக்கும், நல்லா வெடிப்பு மாதிரி நல்லா நிறைய பெருசு பெருசாக இருக்கும். காலிலெலாம் வெடிப்பு வந்தது அப்படின்னா இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரைக்கும் நம்மளுக்கு வெடிப்புகள் வந்து காணப்படும், அவ்வளோ பெருசாக வெடிப்புகள் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சொரியாசிஸ் நோயினால தான் நம்மளுக்கு வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரதுனால ஒவ்வொரு டைப் வச்சு பேர் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெங்கே அக்ரவேட் ஆச்சு, எங்கெங்கே வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக் நேம் அப்படி இருக்குது. ஆனால் காமனாக நம்மளுக்கு வந்து எல்லாமே சொரியாசிஸ் நோய் தான். சொரியாசிஸ்க்கு வந்து ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான், கரெக்டாக டைஜஷன் செரிமானம் நல்லா ஆச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து இந்த நோய் வந்து முற்றிலும் நம்ம வந்து குணப்படுத்திடலாம். ஸோ இந்த சொரியாசிஸ் நோய் மட்டும் எப்பயுமே வந்து எனக்கு மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டால் எனக்கு வந்து நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் விட்டுட்டா நம்மளுக்கு வந்து அக்ரவேட் ஆகுது அப்படின்ற கொஷின்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ ஆனால் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கடந்த 4 தலைமுறைகளாக வந்து இந்த சொரியாசிஸ்க்கு வந்து மருத்துவம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எங்கள் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை எடுக்கும்போது இந்த சொரியாசிஸ் நோய் வந்து திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் அவங்களுக்கு பாசிஸ்ட்ரி சொரியாசிஸ்னால எவ்வளோ நாள் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம்.
ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேம், என் பேர் வந்து அனிதா. தலையில காலுல முதுகுல இந்த மாதிரி இருக்குங்க மேம். சரிமா, எவ்வளவு நாளா இருக்கு? எனக்கு 2 இயர்ஸா இருக்குங்க மேம். 2 இயர்ஸா இருக்கு. ஒயிட் பேட்சஸ் மாதிரி இருக்கா இல்ல வேற மாதிரி பேட்சஸ் இருக்கா? அரிப்பு ஏற்படுதா? இச்சிங் இருக்குங்க மேம். ஓகே, அது நம்ம இது பண்ணோம்னாக்க லைட்டா பிளட் வர மாதிரி ஆகுதுங்க மேம் கால்ல. அதுல இருந்து ஏதாவது ஸ்கின் பீல் ஆகி வருதா, உறிஞ்சு வருதா? உரியுது மேம், ஸ்கின் உரியுது. சரி, இச்சிங் ஜாஸ்தியா எதுனா சொரிஞ்சாக்கா அப்படியே பிளட் இதாகுது மேம். சரி, ஓகே. சரிமா, மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயா இருக்கா? மோஷன் எல்லாம் பரவாயில்ல மேம், ஃப்ரீயா இருக்கு. சரி, ஓகே. டைஜஷன்லாம் எப்படி இருக்கு? டைஜஷன் எல்லாம் நல்லா ஆகுதுங்க மேம். இந்த தலையில கூட அதே மாதிரி இருக்கிறதுக்கு பவுடர் மாதிரி கொட்டுது, ஸோ முடி ரொம்ப கொட்டுது மேம். சரி, ஓகே. நான் சொல்லக்கூடிய ப்ரிப்பரேஷன் மட்டும் வீட்டில் செஞ்சு தலைக்கு ஹேர் ஆயில் மாதிரி அப்ளை பண்ணிட்டு வாங்க, தலையில் உள்ள டேண்ட்ரஃப் வந்து சரியாயிரும். சரிங்களாம்மா? வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்கம்மா, ஆடு தீண்டாப்பாலை இலையை எடுத்துக்கோங்க. சரியா, வேப்பெண்ணெய் வந்து ஒரு 100 மில்லி அளவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆடு தீண்டாப்பாலை இலைகள் வந்து எடுத்து நல்லா அதை பிழிஞ்சு எடுத்து அதை இடித்து அதை கசக்கி இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி கூட அதை பிழிஞ்சு எடுத்த சாறு வந்து ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. ரெண்டுமே 100 ml 100 ml எடுத்துட்டு அந்த வேப்பெண்ணெய் லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஆடு தீண்டாப்பாலை சாறை வந்து நல்லா ஊற்றி நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ண உடனே கரெக்டாக அந்த நல்லா ஹீட் ஆனோடனே அந்த தண்ணி சத்தெல்லாம் அந்த எண்ணெயை விட்டு நம்மளுக்கு எவாப்ரேட் ஆகி போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அடியில் வந்து நம்மளுக்கு ஒரு பதம் மாதிரி கிடைக்க ஆரம்பிக்கும். மெழுகு பதம் தாண்டினதுக்கப்புறம் கரகரப்பு பதத்தில் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த ஆயிலை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதை தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக தலையில் உள்ள டேண்ட்ரஃப் அந்த பொடி பொடியாக உதிர்றது எல்லாம் சரியாயிடும். இதே இதை வந்து ஸ்கின்ல எங்கெங்கே நம்மளுக்கு பேச்சஸ் இருக்கோ, எங்கெங்கே நம்மளுக்கு அந்த செதில் உதிர்றது இருக்குது, எங்கெங்கே நம்மளுக்கு ப்ளீடிங்காக இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வேப்பெண்ணிக்கு வந்து நீங்கள் சொரிஞ்சு விட்ருந்தீங்க அப்படின்னாலும் அந்த புண்ணும் நம்மளுக்கு ஆற ஆரம்பிச்சிடும், சொரியாட்டிக் பேச்சஸும் நம்மளுக்கு வந்து மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ திரும்ப திரும்ப நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ பெங்களூரில் வந்து நீங்கள் நேரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக அதுக்குரிய சிகிச்சைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த நோயை முற்றிலும் குணப்படுத்தி நம்ம கொண்டு வர முடியும். ஸோ என்ன எப்படி வந்து நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த செரிமான உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம வலிமைப்படுத்தும் போது தான் நம்மளுக்கு ஸ்கின் லங்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ஸோ மற்ற உறுப்புகள் மற்ற ராஜ உறுப்புகளை நம்ம நல்ல செயல்பாட்டை வந்து அதிகப்படுத்தும் போது நம்மளுக்கு இந்த நோய் வந்து முற்றிலும் நம்மளுக்கு வந்து குணமாகுது. ஓகே, தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? மேடம், என் பேர் ஆனந்தி, நான் நாகூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே ஆனந்தி, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகேம்மா, உங்களோட வயசு? மேம் மேடம், வயசு 25 ஆகுது மேடம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகங்களை தொடர்ச்சியாக கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். அம்மா வணக்கம், சொல்லுங்கள். மேடம், ஒரு ஒரு 10 நாளாவே வயிறுலாம் ஒரே எரிச்சலா இருக்கு மேடம். சரி, வலி இருக்கு, சாப்பிட முடிய மாட்டேங்குது மேடம். ஒரு 10 நாளும் சரி, வயிறு வந்து குடல் புண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு மெடிக்கல் எல்லாம் மாத்திரை வாங்கி போட்டேன், ஆனா எதுவுமே கேட்கல. சரி, ஓகே. அதான் மேடம், மேடம் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கலான்னு. ஓகே, வாமிட்டிங் எதுவும் இருக்கா? இல்ல மேடம், அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம். நெஞ்சு எரிச்சல் இருக்கா? நெஞ்சு எரிச்சல் இருக்கு மேடம். இந்த உள்நாக்கு பக்கத்துல கொஞ்சம் புண்ணா இருக்கு மேடம், வெள்ளை கலர்ல. சரி, ஓகே. மோஷன் நல்லா ஃப்ரீயா போகுதா? அது ஒரு நாள் சம் டைம் போகும் மேடம். ஓகே, அதையும் நல்லா ஃப்ரீ பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு வந்து 2 டைம்ஸ் கிட்ட இல்லாட்டி 3 டைம்ஸ் கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அந்த அல்சர் பிரச்சனையும் அதெல்லாம் இருக்காது. சரியா, ஏற்கனவே அல்சர் தொந்தரவுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றது நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான். ஸோ காலையில் நம்ம எந்திரிக்கிறத பொறுத்து நம்ம ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கணும். காலையில் எந்திரிச்சு நம்ம ஒரு
ஃபோர் ஓ கிளாக் இல்லை ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி நம்ம எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா 7:00-7:30க்குனாலும் உணவு முறைகள் வந்து நம்ம முடிச்சிடணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அல்சர் பிரச்சனைகள் எப்பயுமே வராது. அதே மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் வந்து ரொம்ப இந்த காஃபி அந்த மாதிரி கஃபைன் கலந்த பொருட்கள் எதுவுமே வந்து எம்டி ஸ்டொமக்கில் எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது யூஸ் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு அல்சரேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டொமக்கில் இருந்துச்சு அப்படின்னா மேலும் மேலும் நம்மளுக்கு வந்து அதை புண்ணு பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். தேவை அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா துவர்ப்பி செய்கைகளுடையதை வந்து நல்லா நம்மளுக்கு புண்களை வந்து நல்லா ஆற்றி கொடுக்கும். ஸோ மருதம்பட்டை வந்து நம்மளுக்கு நல்லா அல்சருக்கு வந்து ஹீல் கொடுக்கும். அதே மாதிரி அத்திப்பட்டை நம்மளுக்கு வந்து அல்சருக்கு வந்து ஹீல் கொடுக்கும். நல்ல வாய்ப்புண் எல்லாமே வந்து அந்த அத்திப்பட்டை வந்து நல்லா கஷாயம் வச்சு குடிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வாய்ப்புண் எல்லாமே சரியாயிரும். ஸோ அத்திப்பட்டை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது பவுடர் மாதிரி பண்ணி வச்சு ஒரு 4 டம்ளர்ஸ் தண்ணி நல்லா ஊற்றி அதை நல்லா 1 டம்ளராக நல்லா வத்த காய்ச்சி அதை காலையில் ஒரு தடவை மதியம் ஒரு தடவை ரெண்டு தடவை மட்டும் போதும். அது மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் 4-5 டேஸில் வந்து உங்களுக்கு உள்ள உள்ள அல்சர்ஸும் ஹீல் ஆயிரும், எல்லாமே நார்மல் ஆயிரும். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் நந்தினி மேடம். எங்கிருந்து நந்தினி கால் பண்றீங்க? மயிலாடுதுறை மேடம். ஓகே, இப்போ யாருக்காக மக்கள் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க வயசு என்னமா? 33 ஓகே. ப்ளீடிங் வருதா மோஷன் போறப்ப? ஆமா மேடம், எப்பயாவது லைட்டா அந்த சதை லைட்டா கேச்சிட்டு வரும்போது லைட்டா ஃபீலிங் மேடம். சரி, ஓகே. வேற என்ன பிரச்சனை இருக்கு? மோஷனும் டைட்டா போகுது. மோஷன் டைட்டா போகுது மேடம். சரி, வேற என்ன பிரச்சனை இருக்கு? வேற சோரியாசிஸ் மாதிரி கையில லேசா இருக்கு மேடம். ஒரு தோல் மாதிரி இருக்கு, மார்பில் கீழே அப்படியே வந்து சிகப்பா இருக்கு மேடம், அரிக்குது. அந்த இடத்துல அரிப்பு இருக்கு? அரிப்பு இருக்கு மேடம், லைட்டா இருக்கு. சரி, ஓகே. அதுல இருந்து ஏதாவது செதில் மாதிரி உதிருதா? அதுல உதிரல மேடம், கையில லேசா செதில் மாதிரி உதிருது. உதிருது மேடம், கையில மட்டும். கையில மட்டும் அந்த இடத்துல லைட்டா சிகப்பா இருக்கு. சரி, ஓகே. நீங்க எதுக்கும் நீங்க வந்து நேர்லயும் ஒர்க்க வந்து பாருங்க, சரியா? அதுக்கப்புறம் பைல்ஸுக்கு வந்து நான் சொல்றதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சரியாயிரும். காணாவாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீரை கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கீரை வந்து டெய்லி சாதத்துக்கு வந்து வச்சு சாப்பிடுங்க. பருப்பு துவையல், பருப்பு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி சேர்த்து செஞ்சு துவையல் மாதிரியும் வச்சு சாப்பிடலாம். அந்த காணாவாலை கீரை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பைல்ஸ் நல்லா குணமாக ஆரம்பிக்கும். ஸோ வலி ஃபுல்லாக வளர்ந்து இருக்கும். அதனால கீரைக்காரவங்ககிட்ட கேட்டு வச்சிங்க, அப்படி இல்லாட்டி காணாவாலை செடி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க, கண்டிப்பாக அதை வந்து எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் துத்தி இலை இருக்கு இல்லையா, துத்தி வந்து நல்லா அரைச்சிருங்க. நல்லா அரைச்சி அதை நல்லா மைய அரைச்சிருங்க. துத்தி இலையை எடுத்து நல்லா ஒரு உருண்டை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு அந்த உருண்டை வந்து வர அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்து அது மட்டும் ஒரு 3 டேஸ் மட்டும் தொடர்ச்சியாக சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பைல்ஸ் பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வலி எரிச்சல் இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஜாஸ்தியாக சிவியராக இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாயிரும். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் மட்டும் கொஞ்சம் நைட்டுக்கு வந்து சாதம் எடுத்து வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஒரே ஒரு ஸ்பூன் மோர் மட்டும் ஊற்றி வச்சுருங்க. அதில் காலையில் எடுத்தோடனே அந்த தண்ணியும் குடிச்சிருங்க, கொஞ்சம் அந்த பழைய சாதம் அதையும் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. ஒரு 1 வீக் மட்டும் தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக உங்கள் உடம்புல உள்ள சூடு எல்லாமே குறைஞ்சி மூளைச்சூடும் நம்மளுக்கு குறைஞ்சிரும். மூளைச்சூடு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இன்ஃபீரியர் ரெக்டல் ஆர்டரி வந்து வெளியே பிதுங்கி அதுதான் வந்து நம்மளுக்கு சதை வளர்ச்சி மாதிரி காணப்படும், அது நம்மளுக்கு உள்ளே எழும்பிடும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி 2 முறை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, ஆயில் பாத் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை வந்து இமீடியட்டாக சரியாயிரும். சோரியாசிஸ் பிரச்சனையும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் நேர்லையும் வந்து பாருங்கள், கண்டிப்பாக சரி பண்ணிடலாமா? ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சாந்தி, நான் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறேன் மேம். ஓகே சாந்தி, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகேம்மா, உங்க வயசு? என்னோட 25 மேம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. மேம், எனக்கு வந்து ஒரு 5 வருஷமா வந்து தலையில ரொம்ப பொடுகு மாதிரி இருந்தது.
இப்போ பாத்தீங்கன்னா உடம்புலயே இது வந்து வர ஆரம்பிச்சுட்டு. சரி. ஆனா இப்போ தலையில வந்து ஒரு மாதிரி நம்ம தெரிஞ்சோம்னா ரெட் கலர் அந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கு மேம். உடம்புல வந்து இப்போ வெளியில கை கால் எல்லாமே இப்ப தெரிய ஆரம்பிச்சு, இப்ப முகத்துல கூட கொஞ்சம் வருது மாதிரி இருக்கு, கழுத்து பகுதி அதெல்லாம் இருக்கு இப்போ. சரி, ஓகே. எவ்வளவு நாளா இருக்கு இது? வந்து குறைஞ்சது ஒரு 5 வருஷமா இருக்கு மேம். 5 வருஷமா இருக்கு. சரி. ஆமா, இப்ப ரொம்ப அதிகமா இருக்குது. 5 வருஷமா வந்து வெளியே தெரியாம இருந்தது, இப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சு எல்லாமே. வெளியே தெரியுது இப்போ. கொஞ்சம் இந்த சோரியாசிஸ் பிரச்சனையெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து மைல்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் சப்ரஸ் பண்ணி வைக்கிற மாதிரி மெடிசன்ஸ் எதாவது எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்மளுக்கு சப்ரஸ்டாக இருக்கும், வெளியே தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு பிளட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு சீர்கொலை பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த மெடிசன்ஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அடங்காது. ஸோ பிரச்சனைகள் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நம்ம சரி பண்ணிடலாம். திருநெல்வேலியிலேயே எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. இப்போ 5 இயர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து சேர்த்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் வந்து எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக அப்படின்னா தான் நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வர முடியும். வெளியே தடவுறதுக்கு நிறைய வருது மேம். சொல்லுங்கள். முட்டுவலியும் கூட வருது. கண்டிப்பா சோரியாசிஸ் பிரச்சனை வந்து ரொம்ப நாள் நம்ம வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையா மாறும். எப்படி நம்மளுக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை வருதோ அதே மாதிரிதான் நம்மளுக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும் இருக்கும். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்கோ அதே மாதிரி வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகள் வந்து இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல கை ஜாயின்ஸ் எல்லாமே வலிக்க ஆரம்பிக்கும். எல்லா ஜாயின்ஸையும் இந்த சோரியாசிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. திருநெல்வேலியில் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. ஸோ மற்ற இடங்கள்லையும் மருத்துவமனைகள் இருக்குது. மெயினாக முக்கியமான மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்கள்லையும் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. குறிப்பாக சேலம், மதுரை, சென்னை, திருச்சி, கோவை, கும்பகோணம், பாண்டிச்சேரி, விழுப்புரம், வேலூர், அதுக்கப்புறம் திண்டுக்கல், மார்த்தாண்டத்தில் இருக்குது. ஸோ வெள்ளூர், விழுப்புரம், ஹொசூர், இங்கே எல்லாமே எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி மருத்துவமனை இல்லாத ஊர்களுக்கு வந்து மாதத்துக்கு வந்து 2 முறை வந்து எங்களுடைய மருத்துவர்கள் வந்து கேம்ப்புக்காக வராங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ எங்களோட ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கெங்கே கேம்ப் நடக்குது அப்படின்றத அட்ரஸ் டீட்டெயில்ஸோடு அவங்க வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். மா நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் யமுனா, நான் பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே யமுனா, இப்ப யாருக்காக மா சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு கேட்கணும் மேடம். ஓகேமா, உங்க வயசு? என் வயசு 35 ஆகுது. ஓகேமா, பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மா வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்க மேடம். இந்த முட்டு முட்டு இருக்கு இல்லைங்களா, அது இந்த கால் கரண்டன்னு வாங்க பாருங்க, அந்த கால் இருக்குங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி போ, நமக்கு அந்த சைட்ல இச்சிங் ஜாஸ்தி இருக்கு, சொறிகிற மாதிரி ரொம்ப ஊதல் எடுக்குது. நமச்சதுனால நம்ம சொறிஞ்சனா ஜாஸ்தி அது பவுடர் மாதிரி அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கா? ஆமா, அந்த இடத்துல. அப்புறம் முட்டில பாத்தீங்கன்னா கிராக் மாதிரி இருக்கு, முட்டில கிராக் மாதிரி இருக்கு, இச்சிங் எடுக்குது. சோ அது சொரிஞ்சனா என்ன ஆகுது, அந்த அதுல இருந்து ப்ளீட் ஆகுற மாதிரி ஆகுது. சரி, ஓகே. இது ஆயில்மென்ட் கொடுத்தாங்க, நான் வெளிய இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருந்தேன், ஆயில்மென்ட் கொடுத்தாங்க, அது போட்ட, பட் அது எனக்கு சரியாகுற மாதிரி தெரியல மேடம், அது அப்படியே தான் இருக்கு. சரி, ஓகே, அதுதான் ப்ரோக்ராம் பார்த்து கால் பண்ணேன். ஓகேமா, இது ஒரு டைப் ஆஃப் சோரியாசிஸ் தான், சரிங்களா? மூட்டுகள்ல வந்து மடக்க முடியாத அளவுக்கு வெடிப்புகள் வந்து ஏற்படுத்தும். ஸோ ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாகவும் இருக்கும், மூட்டுகளில் வந்து கிராக்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னா ஓவர் ஹீட்னால நம்மளுக்கு வந்து வெடிப்புகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு நாடி பார்த்தோம், செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பித்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சரியாக டைஜஷன் ஆகாது, டைஜஷன் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாடியே வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்கும். அப்படி ஹீட் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து வெடிப்புகள் வர ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து நம்ம சரி பண்ணிடலாம். நான் சொல்லக்கூடிய ப்ரிப்பரேஷன்ஸ் மட்டும் எடுத்து வச்சு செஞ்சு அதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க, சரியாயிரும். உள்ளுக்குள்ளே வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்து உள்ளுக்குள்ளே வந்து சோரியாசிஸ்க்கு மட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து அதை 100% பூரணமாக நம்ம வந்து குணம் பண்ணி கொண்டு வர முடியும், சரிங்களா? ஸோ கார்போஹி எடுத்துக்கோங்க. கார்போஹி ஒரு
20 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் 20 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. காட்டுச்சீரகம் 20 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேன் மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 100 மில்லி, தேன் மிளகு வந்து ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணிடுங்க. ஸோ கருஞ்சீரகம், காட்டுச்சீரகம், கார்போகி அந்த மூணையும் வந்து நல்லா பவுடர் பண்ணிடுங்க. நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸையும் வந்து நல்லா அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா காய்ச்சுங்க. நல்லா காய்ச்சினீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பதம் வந்து கொஞ்சம் மாறி வரும். நம்ம வந்து தண்ணி சேர்க்கல, ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு சீக்கிரமே நம்மளுக்கு பதம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ கீழே அடியில் நம்மளுக்கு வந்து செடிமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இன்னும் லைட்டாக கொஞ்சமாக வந்து ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ண உடனே தேன் மிளகு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த ஹீட் பண்ண எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது சூடு ஆறினதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயின்மெண்ட் மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஆயின்மெண்ட் மட்டும் முட்டியில் உள்ள கிராக்ஸ்க்கு வந்து டெய்லி போட்டுவாங்க. வித்இன் 10 டேஸில் வந்து உங்களுக்கு நல்லாவே மறைஞ்சிரும். சரியாம்மா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணது. தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்கிருந்துமா கூப்பிடுறீங்க? திருப்பதிலிருந்து பேசுறோம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு பசங்கம்மா. ஓகே, உங்களோட வயசு? 39. டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, என்ன பண்ணுது? புரோட்டீன் வந்து யூரின்ல அதிகமாக போகுது. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கேன் ட்ரீட்மெண்ட்டை. அது இன்ஜெக்ஷன் தான் போட்டு மாத்திரலாம் சாப்பிட்டு வராமல் இருந்தது. கொஞ்சம் இப்போ ஒரு மாசமா தொடர்ந்து வருது. அதனால இடுப்புலாம் வலிக்குது, கை காலெல்லாம் விட்டு போகுது. யூரின்ல புரோட்டீன் ஜாஸ்தி போகுதா? யூரின்ல புரோட்டீன் போகுதுன்னு சொல்றீங்களா? ஆமாங்க சார். ஆமா, அது வந்து எழுந்த மட்டும்தான், காலையில மட்டும்தான் போகுது. அதுக்கப்புறம் நார்மலா இருக்கு. அப்புறம் மத்தியானம் எப்பெல்லாம் இடுபொடி படுத்தனா வருது. அதுக்கப்புறம் நார்மலா போயிருக்கீங்க. சரி, ஓகே. யூரின் எல்லாம் நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி எக்ஸ்க்ரீட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம மூக்கிரட்டை கீரை வந்து எடுத்து வச்சு நல்லா கஷாயம் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக அது நார்மலாயிரும். கிட்னியில் வந்து என்ன இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும், கிட்னியில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்லை கல் இருந்தால் கூட, இல்லை ஏதாவது பைலோநெஃப்ரைட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அந்த மூக்கிரட்டை கீரையும் நெருஞ்சில் கீரையும் வந்து நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவாக நம்மளுக்கு ரெமெடி வேலை செய்யும். ஸோ அப்போ அந்த மூக்கிரட்டை வந்து பவுடர் மாதிரி கூட பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி கீரை வந்து நல்லா ரோட் சைடில், வீட்டு சைடில், பக்கத்தில் எல்லாம் காடு மேடுகள் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அந்த மூக்கிரட்டை கீரை வந்து வளர்ந்துருக்கும். ஸோ அந்த மூக்கிரட்டை கீரை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒன்று. அது வந்து யாருக்குமே தெரியாது, நல்ல கிட்னிக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவ் ரெமெடி கொடுக்கும் அப்படின்றது. அந்த மூக்கிரட்டை கீரை மட்டும் எடுத்து வச்சு நல்லா அதை வந்து பவுடர் பண்ணி வச்சு கஷாயம் மாதிரி வச்சும் சாப்பிடலாம். அதே மாதிரி நெரிஞ்சில் அதையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு, நெரிஞ்சில் செடி இல்லாட்டி நெரிஞ்சில் முள் அதை காய வச்சதை எடுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு அதையும் நல்லா ஒரு 4 டம்ளர்ஸ் ஊற்றி ஒரு டம்ளராக நல்லா வத்த வச்சு கஷாயம் மாதிரி நம்ம டெய்லி எடுத்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த யூரினில் ப்ரோட்டீன் எக்ஸ்க்ரீட் ஆகிறது, கிரியாட்டின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க பிரச்சனை, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். சரியா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பு இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மாம், ஐ அம் அனுராதா ஃப்ரம் காஞ்சிபுரம். ஓகே அனுராதா, இப்ப யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மாம். ஓகே, உங்க ஏஜ் என்னம்மா? 36 மாம். டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, உங்க சந்தேகம் என்ன? அம்மா வணக்கம். அம்மா குட் மார்னிங். சொல்லுங்க. மாம், எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மாம். ஆர்டினரியா நான் வாரனாலே பயங்கரமா முடி கொட்டுது ரொம்ப. சரி, அதான் என்ன ரெமெடி அதுக்கு? நான் வந்து ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு தி டாக்டர் இந்த மாதிரி ஹவுஸ்ஹோல்ட் ரெமெடிஸ் வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஹேர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஹீட் பாடியில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கா? உடம்புல ஹீட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கா? நார்மலாகவே ஹீட் பாடி தான். ஓகே, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? தைராய்டு, சுகர் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இல்லை மேம், நான் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி செக்அப் பண்ணேன், எதுவும் தைராய்டெலாம் எதுவும் இல்லை. ஹீமோக்ளோபின் கவுண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கா? ஆ, அதெல்லாம் நார்மலாக தான் மேம் இருக்கு. அதெல்லாம் நார்மலாக இருக்கு. 13 கிட்ட இருக்கு. நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல. பிஃபோர் 6 மந்த்ஸ் நான் டெஸ்ட் பண்ணேன் மேம், இப்போ டெஸ்ட் பண்ணணுமா? அதை டயர்ட்னஸ் இருக்கா?
இல்ல மேம் அதெல்லாம் எதுவும் இல்ல, எதுவுமே இல்ல, நல்லா ஹெல்த்தியா கீழே உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல மேம். 36 இயர்ஸ்லயே கீழே உட்காந்துட்டோம், கீழே உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல. சரி ஓகே. மூட்டுகள்ல ஸ்டிஃப்னஸ் இருக்கா? ஆ அதெல்லாம் இருக்கு மேம், கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறும்போது மட்டும் லைட்டா வலிக்குது அது. ஓகே சரி ஓகே. கண்டிப்பா ஹீமோகுளோபின் கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சரியா. நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால்ஸ் வந்து நம்மளுக்கு அனிமிக் கண்டிஷனையும் நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணி கொடுக்கும். ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு தைராய்டுனால மட்டும்தான், சுகர்னால மட்டும்தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கும் அப்படின்றது கிடையாது. நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கவுண்ட்ஸ் வந்து கம்மியாகும் போதும் ஹேருக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைக்காது, அப்போ நம்மளுக்கு ஹேர் ஃபால்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் குறைஞ்சி நம்மளுக்கு ஹேர் ஃபால்ஸ் நம்மளுக்கு ஆச்சு அப்படின்னா, நம்ம டெய்லி கொஞ்சம் அந்த கரிசலாங்கண்ணி லீவ்ஸ் வந்து நல்லா ஒரு 4 லீவ்ஸ் to 5 லீவ்ஸ் மட்டும் டெய்லி நம்ம மென்று சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்ம உள்ளே எடுக்கும் போது நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு வராது. அதனால பாடியினோட ஹீட்டையும் நல்லா நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும், லிவரையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். லிவரை ஸ்டிமுலேட் பண்ணி கிட்னியை ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்மளுக்கு எரித்ரோபாய்சிஸ் நம்மளுக்கு நடந்து நம்மளுக்கு ஆர்பிசியோட மெச்சுரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது ஆர்பிசிஸ் நம்மளுக்கு பிளட் கவுண்ட்ஸ் நல்லா ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹேருக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸும் நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ நல்ல ஹேர் ஃபால்ஸ் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக. அதுக்கப்புறம் 1 or 2 hairs மட்டும்தான் நம்மளுக்கு விழ ஆரம்பிக்கும், அப்புறம் கம்ப்ளீட்டாக ஹேர் ஃபால்ஸே வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா ட்ரை ஹேர்ஸோட குளிச்சிடாதீங்க, கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு ஆயில் அட்லீஸ்ட் கோகனட் ஆயில்னாலும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சு பாருங்க, தலைமுடி வந்து கொட்டாது. வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு 10 minutes மட்டும் சண்டே அந்த மாதிரி, சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் லீவ் நாள் அப்போ மட்டும் விளக்கெண்ணெய் மட்டும் தடவிடுங்க தலை ஃபுல்லாக. ஸோ தடவிட்டு ஒரு 10 minutes மட்டும் வச்சுருங்க, அதுக்கு மேலே வைக்க வேண்டாம், சளி அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பிடிச்சிக்கும். ஸோ 10 minutes மட்டும் வச்சுட்டு அந்த ஹேர்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க, ஒன்று சீவக்காத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால்ஸே இருக்காது. ஸோ விளக்கெண்ணெய் வந்து நம்ம தேய்க்க நம்மளுக்கு ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு 10 minutes வச்சுருந்தா கூட நம்ம முடி நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிரும், நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் முடிக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை வந்து நல்லா நார்மலாக பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு டெய்லி அது 1 spoon வந்து எடுத்துகிட்டே வாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. எப்போனாலும் ஒரு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணினாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி அதை ரைஸில் வந்து நல்லா தூவி விட்டு நெய் கொஞ்சம் ஊற்றியும் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு 1 week to 2 weeks உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிரும். திரும்ப 3 weeks to 4 weeks தாண்ட தாண்ட உங்களுக்கு வந்து நியூ ஹேர்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் சரியாம்மா. ஓகே மேம், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேம், கௌரி ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேன் மேம். ஓகே கௌரி, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? தம்பிக்காக பேசுறேன் மேம். ஓகே, அவரோட வயசு என்னமா? 14 வயசு ஆகுது மேம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஓகே மேம், ஹலோ, வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேம், தம்பிக்கு வந்து 14 வயசு தான் ஆகுது. ஓகே, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே வந்து படர் தாமரை மாதிரி இருக்கு மேம், ஸ்கின் பிரச்சனை. சரி, அதிகமா இருக்கு. ஓகே, அவரு வெயிட்டும் அதிகமா இருக்காரு மேம், 70 வெயிட் வந்து 75 கிலோ இருக்காரு மேம். ஓகே, எத்தனை வயசு சொன்னீங்க? 14 மேம். 14? ஆமா. எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? ராமநாதபுரத்துல இருந்து மேம். ராமநாதபுரம், சரி ஓகே. ராமநாதபுரத்துக்கு வந்து எங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து கேம்புக்கு வருவாங்க சரியா, நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி மதுரையில் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவம்னு இருக்குது, நீங்கள் அங்கே கூட வந்து பார்க்கலாம் சரியா. ரொம்ப வெயிட் ஜாஸ்தி இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கூட்டு வந்து காமிங்க, அவங்க ஹைட் எவ்வளோ இருக்குது, அவங்க வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இவ்வளோ இந்த வயசில் வந்து இவ்வளோ வெயிட் இருக்காங்க அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். படர் தாமரை வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். நம்ம தகர இலையில் வந்து நல்லா எலுமிச்சம் பழச்சாறு விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதை மட்டும் நல்லா அந்த படர் தாமரை இருக்கிற இடத்துலலாம் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாயிரும். அப்படி இல்லாட்டி பழங்காடி நம்மளுக்கு வந்து, காடி அப்படின்னா வினிகர், நம்மளுக்கு வினிகர் கமர்ஷியலாக இல்லது இல்லாமல் நம்மளா ஹோம்மேட் வினிகர் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அதை விட்டு அரைச்சி அந்த படர் தாமரை பேச்சஸ் மேலெல்லாம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சரியாயிரும். அப்படி இல்லாட்டி சீமை அகத்தி வண்டுக்கொல்லி அதுவும் நிறைய இடங்களில் வந்து நம்மளுக்கு பரவலாக கிடைக்கும், ஒரு மாதிரி எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா கூம்பு மாதிரி நம்மளுக்கு வந்து அடுக்கடுக்காக நம்மளுக்கு இருக்கும், அது வந்து சீமை அகத்தி இல்லாட்டி வண்டுக்கொல்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த செடியும் இலை ஒரு 10 இலை எடுத்து நல்லா அதை அரைச்சி எலுமிச்சம் பழச்சாறு நல்லா விட்டு அரைச்சி அதையும் நல்லா படர்தாமரை இருக்கிற ஏரியா பேச்சஸில் எல்லாம் போட்டுட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நல்லா அந்த படர்தாமரை இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் சரியாயிரும்.
ஆனால் படர்தாமரை இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வருது. ஸோ அதனால கொஞ்சம் டவல்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சோப்ஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தனியாக யூஸ் பண்ணிக்கோங்க. சோப் யூஸ் பண்ணுறத விட பெட்டர் வந்து மூலிகை குளியல் பொடி வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஒரு பிரச்சனைகளும் நம்மளுக்கு இருக்காது, திரும்ப அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அதே மாதிரி நம்ம கிளாத்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனித்தனியாக படர்தாமரைனால அவங்க தம்பி வந்து இன்ஃபெக்டட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கிளாத்ஸ் மட்டும் தனியாக வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து சன்னில் வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வெயிலில் காய போட்டு தான் எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது அந்த கிருமிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சன் லைட்டில் வந்து நிறைய கிருமிகள் நம்மளுக்கு சாகக்கூடியவை. ஸோ அதில் வந்து நல்லா செத்துரும். அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. ரொம்ப டைட்டாக வேர்க்கிற மாதிரி இன்னர்வியர்ஸு கார்மெண்ட்ஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள், காட்டனாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு அது சரி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? ஹலோ மா, நீங்கள் இணைப்பில் தாம்மா இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் மரியா மேடம், நாங்கள் உத்திரமேலேருந்து கூப்பிட்றோம் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் பையனுக்கு தலையில் பொடுகு மாதிரி வருது மேடம். ஓகே, அவரோட வயசு என்னம்மா? எங்கள் பையன் ரியான்ஸ் மேடம். ஓகே ஓகே, அவரோட வயசு என்ன? அது அப்படியே திட்டா சகப்பாயிடுது மேடம். சரி ஓகேம்மா, எத்தனை வயசு ஆகுது அவங்களுக்கு? வயசு 6 வயசு மேடம். இப்போ மேடம் பாடிங்க, 6 வயசு தான் ஆகுதா? தலையில பொடுகு ஜாஸ்தி இருக்கு. பொடுகு மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் வந்து புள்ளி புள்ளியா இருக்குது மேடம். சளி இருக்கா உங்களுக்கு? சளி அடிக்கடி பிடிக்குமா? சளி எல்லாம் இல்லையா மேடம்? சளி இல்ல. ஆனா பிடிக்குமா அடிக்கடி? சளி இல்ல மேடம். சளி இப்போ இல்ல, ரீசன்ட்டா சளி பிடிக்குதா? அடிக்கடி பிடிக்குமான்னு கேக்குறேன். இல்ல மேடம். இல்ல. ஏதாவது சாப்பாடு ஏதாவது கொடுத்தா அரிக்குதுன்னு சொல்றாங்களா? அப்படி மேடம், ஒரு அக்கல் தாண்ட வந்து பொறி பொறியா இருக்குது. தலையில பொடுகு மாதிரி வந்து அப்படியே கொட்டி அப்படியே சகப்பா தெரியுது. சரி ஓகே. தலையிலயும் சுத்தி அதே மாதிரி தெரியுது மேடம். சரி ஓகே. இப்போ 6 வயசு அப்படின்றதுனால அவங்களோட ஹேருக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து வேப்பெண்ணெய் மட்டும் தடவிட்டுவாங்க, சரியா? வேப்பெண்ணெய் தடவியும் பொடுகு வந்து சரியாகலை அப்படின்னா எங்களோட ஆர்ஜர் ஹெல்பர் மருத்துவமனை வந்து சென்னையில் இருக்குது, வேலூரில் இருக்குது, ஹொசூரில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது. ஸோ நீங்கள் உத்தரமேரூர் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எங்கே போனீங்கனாலும் நீங்கள் பார்க்கலாம். 4 இடங்கள்ல எங்கனாலும் நீங்கள் பாருங்கள், வந்து பாருங்கள். கொஞ்சம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம கொடுத்தே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். டேண்ட்ரஃப் எல்லாத்தையும் வேப்பனை சரியாகலை அப்படின்னா நீங்கள் நேரில் கூட்டிகிட்டு வாங்க, வேப்பனைக்கே கம்ப்ளீட்டாக சரியாயிரும். தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் சித்தோட்லேருந்து பேசுகிறேங்க, ரஞ்சிதாங்க. ஓகே ரஞ்சிதா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? எனக்கு தாங்க. உங்கள் வயசுமா? 37. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, பேசலாம். ஆ சரி சரி. அம்மா வணக்கம். ஆ வணக்கங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. 37ங்க. முகத்துல கொப்பளமா வருதுங்க, அது கேக்கலாம்ங்க. முகத்துல கொப்பளமா வருதா இல்ல பிம்பிள்ஸ் மாதிரி வருதா, பருவு மாதிரி வருதா? பருவு மாதிரி ரொம்ப பெருசு பெருசா இருக்குங்க. பெருசு பெருசா இருக்கு. ஆமா, கருப்பை போய் எடுத்துட்டேங்க, அது எடுத்து ஒரு 4 வருஷம் ஆகுதுங்க. சரி, அதுக்கு முன்ன அப்படி இல்லைங்க, இப்பதான் இப்படியா இருக்கு. பிம்பிள்ஸ் மாதிரி வருது, எங்கெல்லாம் வருது? முகம் ஃபுல்லா வருதா? ஆ, முகம் ஃபுல்லா ஒவ்வொரு பக்கம் ஒரு கொப்பள வருது, அப்புறம் மறுபடியும் இன்னொரு கொப்பள பெருசு பெருசா வருது, சிவப்பு சிவப்பா. சரி ஓகே. ஓகேம்மா, இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து பாத் பவுடர் இருக்கு, சரியா? அது மட்டும் எடுத்து வச்சு ஃபேஸ்க்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. அது நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கொரியரில் அனுப்பி வச்சுருவாங்க, அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள், சரியா? யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நல்ல குளிர்ச்சியான ஐட்டங்கள் வந்து எடுத்துக்கணும். இளநி, மோர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டெய்லி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஹீட் ஆகாக தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பிம்பிள்ஸ் நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆகும். ஹீட்டும் கபமும் சேர்ந்து நம்மளுக்கு பிம்பிள்ஸ் ஃபார்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும். அதுக்குள்ளே வந்து நீர் கோர்த்துட்ருக்கும். நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒன்று செலவு மாதிரி ஒயிட் பஸ் மாதிரி நம்மளுக்கு வெளியே வரும், அப்படி இல்லாட்டி லிக்விடிட்டியாக நம்மளுக்கு வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பிளட் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இது பால் சங்குன்னு சொல்லி ஒரு சங்கு இருக்குது. ஸோ அந்த சங்கு கிடச்சிது அப்படின்னா அதை லைட்டாக எலுமிச்சம் பழச்சாரில் வந்து உரசி கரெக்டாக அந்த பிம்பிள்ஸ் மேலே வச்சோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பிம்பிள் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாயிரும். பால் சங்கு வந்து நம்மளுக்கு கடைகள்லாம் கிடைக்கும்.
ஸோ கடலோரம் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த சங்கு லைட்டாக எலுமிச்சம் பழச்சாறு வச்சு உரசி அதை மட்டும் எடுத்து ஒரு சின்னதாக கொஞ்சோண்டு அளவு மட்டும் எடுத்து அந்த பிம்பிள்ஸ் மேலே வச்சுட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக அந்த பிம்பிளும் போயிடும், அந்த டார்க் கலரில் ஸ்பாட்ஸ் ஃபார்ம் ஆகுறது, பிளாக் பேச்சஸ் ஃபார்ம் ஆகுறது, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். டெய்லி வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாத் பவுடர் தேய்ச்சி குளிச்சுட்டே வாங்க, அதுவே போதுமானது, சரியாயிடும்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேருங்க நடராஜுங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? ஹலோ, என் பேர் நடராஜுங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? சைடு ஃபுல்லா நரம்பு வலிங்க, கழுத்து கை கால் எல்லாம். ஓகே, உங்க வயசு? என் ஒய்ஃபோட வயசு 34ங்க. பேசலாம். யாருக்கு வலி இருக்கு, உங்களுக்கா உங்க வைஃப்கா? என் ஒய்ஃப்க்குங்க. வைஃப்க்கு தான் வலி இருக்கு? ஆமாங்க. சரி, ஓகே. நம்ம எங்கெங்க எல்லாம் வலி இருக்கு? கழுத்து ஒரு சைடு, கை தோள் பட்டை, கை இடுப்பு, காலு ஃபுல்லாக கரண்ட் சாக் அடிக்கிற மாதிரி வலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4-5 வருஷமா இருக்குங்க. அப்படின்னா நம்மளுக்கு வந்து செர்விக்கல் ஏரியா அஃபெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் வரும். என்ன அப்படின்னா, கழுத்து எலும்பு ஒன்று தேய்மானமாக இருக்கலாம், இல்லாட்டி ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர் ஒர்க்னால நம்மளுக்கு வந்து ஏதாவது வெளியே ப்ரொட்டூடாகி வந்திருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஏதாவது கீழே விழுந்திருப்பாங்க, அதனால கூட அவங்களுக்கு வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு 10-15 இயர்ஸ் கழிச்சு தான் நம்மளுக்கு அந்த இம்பாக்ட்ஸ் தான் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ கழுத்து பகுதிகளில் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குது, செர்விக்கல் வெர்டிப்ராஸில் ஒன்று டிஸ்க்கு பல்ஜ் ஆயிருக்கும், டிஸ்க்கு ப்ரொட்ரூஷன் ஆயிருக்கும், இல்லாட்டி டிஸ்க்கு ஹெர்னியேஷன் ஆயிருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தோள்பட்டை வலி இருக்கும், கை ரெண்டு கையும் வலி வரும். ஒரு சில பேத்துக்கு ரொம்ப டீப்பாக இருந்துச்சுன்னா ரெண்டு கையும் வலி வர ஆரம்பிக்கும், ஒரு சில பேத்துக்கு ஒரு கை தான் வலிக்கும். அதே மாதிரி முதுகு தண்டுவடத்தில் L4-L5 அந்த ஏரியாவில் ஏதாவது கம்ப்ரெஷன்ஸோ ஏதோ டிஸ்கு பல்ஜ் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு காலும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி தான் வலி இருக்கும். என்ன அப்படின்னா, நரம்பு வந்து உங்களுக்கு அழுத்தப்படும் போது அப்படி நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த வலி வந்து கால் விரல் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகும், ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வர்ம சிகிச்சையை வந்து நம்ம பண்ணி தான் நம்ம சரி பண்ண முடியும். திருப்பூரில் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் கூட போய் பாருங்கள், சரிங்களா? ஸோ அப்போ நான் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வலி வந்து உங்களுக்கு நல்லா சரியாயிரும். ஒரு சின்ன தைலம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லித்தரேன், அது மட்டும் நீங்கள் வந்து வீட்டில் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த வலி இருக்க இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க, கண்டிப்பாக சரியாயிரும். சிற்றாமுட்டி செடி வந்து எடுத்துக்கோங்க, நல்லா அது வந்து நிறைய எடுத்துக்கோங்க. சிற்றாமுட்டி செடி வந்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ஒரு 500 ml தண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த 100 கிராம் அளவு சிற்றாமுட்டியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த 500 ml வந்து 100 ml வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா ஸோ கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கஷாயம் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த 100 ml கஷாயம் எடுத்து 100 ml நல்லெண்ணெய் அப்படி இல்லாட்டி வேப்பெண்ணெய், இந்த ரெண்டில் என்ன எண்ணெய்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்து அதோட சேர்த்து நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சினோடனே கண்டிப்பாக உங்களுக்கு அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த கரகரப்பு பதம் கொஞ்சம் நல்லா காய்ச்சும் போது அடியில் மெழுகு மாதிரி திரண்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து கரகரப்பு பதம் போகும். ஸோ அந்த டயத்தில் அந்த ஆயில் மட்டும் இறக்கி வச்சு நல்லா வடிகட்டி வச்சு வலி இருக்க இடமே ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வலி எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாயிரும். பேக் போன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உள்ள மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். பிரண்டை கிடச்சிது அப்படின்னா அந்த பிரண்டை வந்து 4 பக்கத்தில் உள்ள அந்த கணு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த தோல் மேலே உள்ள தோல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. முத்தின பிரண்டை எடுக்க வேண்டாம், பிஞ்சா எடுத்துக்கோங்க. அதை நல்லா நெய்யில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. கணு நீக்கின பிரண்டை தான் எடுத்துக்கணும், கணுவோடு எடுக்காதீங்க. நல்லா பிரண்டை நல்லா வதக்கிடுங்க, நல்லா நெய்யில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா ஆக்கிடுங்க. திரும்பவும் போட்டு அது லைட்டாக ஆயில் போட்டு ஆயில் ஊற்றி கொஞ்சம்
நல்லெண்ணெய், சாரி நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி திரும்ப அந்த பேஸ்ட் பிரண்டை பேஸ்ட் ஆகினதை வந்து அதில் போட்டு நல்லா இன்னும் நல்லா டீப்பாக நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சாதத்துக்கு அந்த மாதிரி வந்து தாளித்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முதுகு வலி, கை கால் வலி, அந்த மாதிரி வலி எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். மேற்கொண்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் எங்களோட மேற்பார்வையில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஸோ பேக் போன் அந்த L4-L5 டிஸ்கம்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வர்ம சிகிச்சை எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சரியாகும். வர்ம சிகிச்சை எப்போ வந்து நல்லா அவங்களுக்கு பேக் போன் வந்து அலைன்மெண்ட்ஸ் அவங்களுக்கு மாறி இருக்கும், டிஸ்க்கு பல்ஜ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வெளியே அந்த திரவம் வந்து நம்மளுக்கு கிராக்ஸ் வழியாக நம்மளுக்கு லீக் அவுட் ஆகி வெளியே வந்து தான் அது வந்து நரம்பை போட்டு அழுத்த ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம வர்ம சிகிச்சை பண்ணி நம்ம அதை தடவல் முறை பண்ணி அதை வந்து டிஸ்க் வந்து நம்ம உள்ளே நல்லா அந்த திரவத்தை வந்து உள்ளே அனுப்பி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஹீல் ஆகக்கூடிய மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிராக்ஸ் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஹீல் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நர்வ்ஸை போட்டு நம்மளுக்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்காது, இமீடியட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். ஸோ இப்போ இப்போது லம்பா ஸ்பான்லோசஸ், செர்விக்கல் ஸ்பான்லோசஸ் ஆகி நம்மளுக்கு வந்து நடக்க முடியாமல் நம்மளுக்கு இருந்திருந்தா கூட ஒரு வருமா பண்ண உடனே அவங்க எந்திரிச்சு வந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நர்வ் கம்ப்ரெஷன்ஸ் தான் அதில் இருக்கும். நர்வ் வந்து கம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தான் அவங்களால நடக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வருமா பண்ணி கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன? மீனா. சொல்லுங்க மீனா, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருநெல்வேலி மாவட்டம் தெங்காசியில இருந்து பேசுறேன் மேம். ஓகேமா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும், சைனஸ் ப்ராப்ளம் கேட்கணும். ஓகே, உங்க வயசுமா? 20 மேம். ஓகே, ரொம்ப வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேம், எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம். ஒரு 2 இயர்ஸா சைனஸ் இருக்குது. சரி, இப்போ ரொம்ப அந்த மழை காலங்கிறதுனால ரொம்ப இதா இருக்கு. மூச்சு திணறல் அதிகமா இருக்கு மேம். மூச்சு திணறலும் இருக்கு? ஆமா மேம். இப்போ ரொம்ப வெயிட் லாஸ் வேற ஆகுது மேம். வெயிட் லாஸ் இருக்கா? 5 kg அப்படி கிட்ட வெயிட் லாஸ் ஆகுது மேம். ஓகே, சளி ரொம்ப சிவியரா இருக்கா? ஆமா மேம். சளி ரொம்ப சிவியரா இருந்துச்சுனா வெயிட் லாஸும் நமக்கு ஏற்படும், சரியா? என்ன சளி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அப்சார்ப்ஷன் இருக்காது, டைஜஷன் இருக்காது, உணவு வந்து சரியா செரிமானம் ஆகாது, பசியே இல்லை இல்லை. ஸோ பசி இல்லைன்னாவே நம்மளுக்கு வெயிட் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து எங்கேருந்தும் கிடைக்காது. ஸோ அதனால நம்ம பாடியில் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு டெபாசிஷன்ஸ் ஆயிருக்கும். அதுலேருந்து உங்கள் மசில்ஸ்லேருந்து ஸ்ட்ரென்த்தை எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ பசி ஃபஸ்ட்டு நல்லா ஏற்படுத்துனீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும், சரியா? நெல்லிக்காய் இருக்கு இல்லையா? ஸோ நெல்லிக்காய் வற்றல் எடுத்துக்கோங்க. நெல்லி முற்றி நெல்லி முள்ளின்னு சொல்லுவாங்க சரியா, நெல்லிக்காய் வற்றல் மட்டும் எடுத்துக்கோங்க. அது நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா சுடுதண்ணி நல்லா ஊற்றி நல்லா காய்ச்சுங்க. அது ஒரு 1/2 டம்ளராக வத்துனோடனே நல்லா, ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா 1 டம்ளராக நல்லா வத்துனோடனே அதை எடுத்து குடிச்சிருங்க, சரியா? ஸோ அது வந்து நம்மளுக்கு சளியும் நம்மளுக்கு பிடிக்காது. நெல்லிக்காய் வந்து நல்ல இம்யூனிட்டி பவர் நல்லா கொடுக்கும். இதில் இது சரியாயிரும். டெய்லி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் மட்டும் ஹாட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ் பிரச்சனை அந்த மாதிரி திரும்ப திரும்ப ரீஅக்ரவேட் ஆகிறது அது எல்லாமே சரியாயிரும். அதுக்கப்புறம் வந்து சிற்றரத்தை இருக்கு இல்லையா, சிற்றரத்தை மட்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கி நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தேனில் குழச்சி காலையில் ஒருக்க நைட் ஒருக்க சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வாங்க. சளி பிரச்சனை, மூச்சு வாங்குகிற பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து சரியாயிரும்மா, சரியா? உடனே சரியாகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து திருநெல்வேலியில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அப்படி இல்லாட்டி தென்காசிக்கும் வந்து மருத்துவர்களுக்கு வந்து கேம்ப் வருவாங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் நேரில் பார்க்கலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக வித்தின் 3 டேஸ்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக சளி எல்லாமே உங்களுக்கு வெளியேறி குறைய ஆரம்பிச்சிடும். இம்யூனிட்டி பவர் நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு மழைக்காலங்கள்லாம் சளி பிடிக்காதவாறு நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடம்ப வந்து காத்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இஸ் கிரிட்டிகல் டைமிங், பை ஃபார் யூ ஆல்.